Your Honor, இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து கொடூர செயல்களுக்கும் காரணமே இந்த சிக்கந்தர் தான். இதுதான் அந்த ஃபைல். இதுல சிக்கந்தரோட வன்முறைகளுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. அண்ணா நகர்ல நடந்த பரோடா பேங்க் உள்ள பர்மா பஜார்ல மாமூல் வசூல் செய்யறது, அப்புறம் பெரிய பணக்காரங்க வீட்டுல கொள்ள அடிக்கிறது, சின்ன சின்ன அப்பாவி குழந்தைங்களை இவு இறக்கல்லாம கடத்திட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் வசூல் செய்யறது. இவன் தன்னுடைய கொடூரமான செயல்களால நகரம் முழுவதையும் நரகமா மாத்தி வச்சிருக்கா யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் கோட்டாரிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர், நம்முடைய இந்த சட்டத்தை கடுமையாக்கி குற்றவாளியான இந்த சிக்கந்தருக்கு மிக அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கில் சிக்கந்தர் தான் குற்றவாளி என முடிவு செய்து குற்றவாளி சிக்கந்தருக்கு அதிகபட்ச தண்டனையாக 5 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சிக்கந்தரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நீ ஏதோ சாதிச்சிட்டோம் நினைச்சு சந்தோஷப்படாத. அதுவும் அழிவை நீயே தேடிக்கிட்டதுக்கு சமம். நான் எப்பேற்பட்டவன்னா கண்ணாடியால கல்ல உடைக்கிறவன், தெரிஞ்சுக்க. இன்னமும் ஆணவ அடங்கலையா சிக்கந்தர்? கண்ணாடி பலமானதா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா எப்பவும் எந்த கண்ணாடியும் கல்ல உடைச்சதா சரித்திரமே கிடையாது. வக்கீல் விஸ்வநாத், நீ என்னோட சைதான் உருவத்தை இன்னும் பார்த்ததே இல்லை. சைத்தான பார்த்து சைத்தான் பயப்படலாம் சிக்கந்தர், மனுஷன் இல்ல. ஏன்னா மனுஷனோட மனித தன்மை தலை நிமிர்ந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி பெரிய கொடூரமான சைத்தான் கூட தலை வணங்கும். நீ சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஜெயில இருந்து திரும்பி வருவேன். அப்போ உன்னோட இதே வார்த்தைகள் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு உதவும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்குமே புது தெம்பு வந்திருக்கு. எனக்கு தெரியும்னா உங்க மனசுக்குள்ள பகை கொழுந்து விட்டு எரியுதுன்னு. வக்கீல் விஸ்வநாத் கிட்ட நான் செஞ்ச சபதத்தை உடனே நிறைவேற்றணும். கொடுக்கல் வாங்கல்ல பாக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் முடிக்கலாம், அதுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற, வா வீட்டுக்கு போலாம். இல்ல, ஜெயில இருந்த 5 வருஷமும் அதாவது 6வது மாசமும் ஒவ்வொரு மாசத்தோட 30 நாளும் ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் விஸ்வநாத பழி வாங்கணும்ன்ற வெறியோட கழிச்சிருக்க. என்ன தடுக்காத டைகர்? அப்படியே ஆகட்டும்னா உன் மனசில் இருக்கிற பகையை அழிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அட்வொகேட் விஸ்வநாதனோட ஒரே செல்ல தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம்.
டாக்டர் இஸ் ஆல் ரைட் நவ பை தி வே இது எப்படி நடந்துச்சு சிக்கந்தரோட பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அவனை தெரியாதவங்க யார் இருக்கா இந்த ஊர்லயே பெரிய ரவுடி ஆச்சு அவன் தான் என் ஃப்ரெண்ட கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் ஓ ஐ சீ பட் யூ டோன்ட் வரி ஹி will be completely all right now thank you doctor please take care of him ஏமாத்தியே வாழ்க்கையில குழப்பம் நடத்துற உனக்கு பங்கு அவசியம் தேவைதான் அப்பாவி ஜனங்களுக்கு நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கு பங்கு உனக்கு அவசியம் தேவைதான் மனிதாபிமானங்கிற அடிப்படையே மறந்த உனக்கு பங்கு அவசியம் தேவைதான் ஏஎஸ்பி என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ண பிளாகார்ட் அட்வொகேட் விஸ்வநாத் கூட பிறந்த தங்கச்சிய கொலை செஞ்சல்ல என்ன ஓலற நீ பண்ண தப்பெல்லாம் ஸ்லேட் மேல எழுதுற எழுத்து இல்ல நினைச்சபடி அழிக்கிறதுக்கு அந்த கேஸ்ல தான் கோர்ட் என்ன விடுதலை செஞ்சிடுச்சு சட்டத்தோட ஓட்டைகளை உனக்கு சாதகமாக்கிட்டு நீ தப்பிச்சுக்கிட்ட ஆனா நான் நீ செஞ்ச தவறு எல்லாத்தையும் உன்னோட வாயாலியே வரவழைக்கிறேன்டா அது மட்டும் ஒன்னால முடியாது எஸ்பி அருண்குமார் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும் நிறுத்தலா உன்னோட பிரசங்கத்தை நல்லா பாத்துக்கடா இந்த கைய குற்றவாளிகளை அடிச்சே காப்பு காஞ்ச கைடா இது நீ பண்ண பாவங்கள் எல்லாத்துக்கும் தூக்கு கயிறு தாண்டா பதில் சொல்ல போறது உனக்கு உங்களோட இந்த கனவு எப்போ நிறைவேறாரு எஸ்பி சார் சிக்கந்தர் ஒண்ணு வானத்துல பறக்கிற பறவையில நினைச்ச உன்ன கூண்டுல அடைக்கிறதுக்கு அவர் புயலாக்கும் புயல் அவர் அழிக்க நினைச்சீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க சார் யாரு சார் இந்த ஊர்லயே ரொம்ப செல்வாக்கான அரசியல்வாதி சார் இவரு உங்க அரசியல் செல்வாக்கால இவனை விடுதலை செய்யலாம் நினைச்சீங்கன்னா அந்த நினைப்ப அடியோட மறந்துருங்க நீங்க பேசுறத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு சிக்கந்தர பெரிய பெரிய ஜெயில் கம்பிகளாலே ஒண்ணும் செய்ய முடியல இந்த சின்ன ஸ்டேஷன்ல வச்சு என்ன செஞ்சிட முடியும் நினைக்கிறீங்க இந்தாங்க கோர்ட்டோட ஆர்டர் குட் மார்னிங் ஹாய் டைகர் மார்னிங் கமிஷனர் என்ன காலங்கத்தில இந்த பக்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குல்ல டேக் ஐயோ டைகர் இங்க இது கொண்டு வந்தே ஏ எஸ்பி அருண் நான் பயமா அட அவனுக்கு எதுக்காக நான் பயப்படணும் அவ வெறும் எஸ்பி நான் கமிஷனர் அவனை விட எனக்கு தான் பவர் அதிகம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா அந்த பிளட் எஸ்பி அருண் நம்ம எல்லாருக்கும் ஏமன் ஆயிட்டான் அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் லியாகத் அலிகான் அவனும் துள்றான் எஸ்பி அருண்குமார் இன்ஸ்பெக்டர் லியாகத் அலிகான் ரெண்டு பேரும் டிரான்ஸ்பர் பண்ணிடு இத பாருங்க எஸ்பி அருண்குமார் நம்ம தொடக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஹோம் மினிஸ்டர் சப்போர்ட் இருக்கு பாக்கி இருக்கிறதே இன்ஸ்பெக்டர் லியாகத் அலிகான் அவனை இன்னைக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆர்த்தி ஆர்த்தி வந்துட்டீங்களா என்னாச்சு ஏதோ மூட் அவுட்டா இருக்கீங்க இல்ல கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படினா உங்க அசதியா 5 நிமிஷத்துல சரி செஞ்சிடுறேன் ஒரு அருமையான சூடான ஒரு கப் டீ என்னோட அசதியை போக்கணும்னு உன் கையால சூடா டீ கொடுத்தா போதாது உன்னோட இந்த அழகான சிரிப்பு ஒண்ணே போதும் சிரி பார்க்கலாம் ஆமா அர்ஜுன் இன்னும் வரல அது அது அவ எப்போ வந்து சாப்பிட்டு படுத்துட்டான் அவ ரூம்ல அவனோட ரூம்ல நீ எப்பல இருந்து போய் சொல்ல கத்துக்கிட்ட என்னங்க நீங்க இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க வயசு பையன் அங்க எங்க சுத்திட்டு இருப்பா அவ வந்துருவான் அதுக்கு போய் நடத்து ஓ இஷ்டத்துக்கு நடத்து எங்க இருக்கானோ मामे पोन्ना பெண்களை தெய்வமா மதிக்கிறது தான் நம்ம பாரத நாட்டோட பண்பாடு இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேயாவது ஒழுங்க நடந்து ஹலோ அவன்கிட்ட உங்களை காப்பாத்திருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா நான் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் செஞ்சது என்ன இம்ப்ரஸ் பண்றதுக்காக தான் என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து சொல்லுவ தேங்க்ஸ் 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 பை முடிஞ்சிருச்சு உன் வேலை
ஆமா லியாகத் அலி கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அட நானே என் கையில அந்த ஆர்டர் நீ எப்படி நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்திருக்கேன் கமிஷனர் சார் நீங்க என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நினைச்சத சாதிச்சிட்டீங்க இப்ப கூட உன் ட்ரான்ஸ்ஃபர் என்னால நிறுத்த முடியும் ஆனா அதுக்கு நீ சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் லியாகத் அலி கானோட தன்மானம் செத்து போயிடல தலை நிமிந்து வாழறதுல தான் மன நிம்மதியே இருக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் கமிஷனர் சார் நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் நான் வரேன் நீயா நீயா நீ எதுக்கு இங்க வர இங்க எதுக்கு வர ஐயா நான் மனு குடுக்க வந்திருக்கேங்க ஐயோ நீ இங்க வராத நீ வெளிய போ போலீஸ் அவன வெளிய அனுப்பு அது வந்து என்ன சொல்றது கேளுங்க ஐயோ ஐயோ போய் ஐயோ மறுபடியும் இங்க வரானே இவன் வந்தா என் பதவிக்கு ஆபத்து வந்துருமே அது உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க உன்னால எனக்கு எந்த நன்மை நடக்க வேண்டாம் அவனை முதல்ல வெளிய அனுப்பு 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 என்னைய வெளிய போ சொல்றேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாது உங்க எது என்ன ஆபத்துன்னு பாரு உள்ள போயா ஏற்கனவே நான் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல இவன் வேற உள்ள வந்தான்னா இருக்கிற பதவியும் புடிங்கிடுவானுங்க How are you? Yeah, fine. How are you? How are you, Mr. Srikandar? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஓ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். Very fine. Where's your brother with the long hair? Oh, shooting, shooting. Hunting, hunting. உங்க தம்பி எங்க போய் இருக்காருன்னு கேட்டாரு. வேட்டைக்கு போய் இருக்காருன்னு சொன்னாரு. ஆமா, வேட்டைக்கு போய் இருக்கான், வேட்டைக்கு. Hunting, hunting. How's your business? வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. Very good. Very good. Oh, good, good, good. Listen, Srikandar. This time I will not go back alone. I will take you along with myself. இந்த தடவ போயும்போது உங்களையும் கூட்டி போறேன்னு சொல்றாரு. தனியா போக மாட்டாரு. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். வாங்க போலாம். Yeah. அர்ஜுன், அர்ஜுன் ஐயா கூட்டிங்களா? அர்ஜுனுங்கடா தம்பி, இன்னும் வரலங்கய்யா. வரட்டும் அவன். நீ இன்பத்தி ஊற்று உன்கிதழும் ரோஜா உன்னை பார்க்க பார்க்கத்தான் அடையேறுது போதை நீ மதுவாய் மாறு உன்னை பருகுவேன் பாரு உன்னை கண்டதினாலே நான் வாழ்கின்றேனே மஸ்தி மஸ்தி என் மனசெல்ல மஸ்தி என் உடலும் மஸ்தி உயிரும் மஸ்தி 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 மஸ்தி
அட வெண்ணில போல ஜொலிக்குது தினமே தேவதை முகமே டிராபிக் ஜாம் ஆகுது ரோடு உன்னோட நடையா மஸ்தி மஸ்தி என் மனசெல்லாம் மஸ்தி என் உடலும் மஸ்தி உயிரும் மஸ்தி 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 ஒன்றாய் கூடி நம்மை வாழ்த்தும் மஸ்தி மஸ்தி என் மனசில் மஸ்தி என் உடலும் மஸ்தி உயிரும் மஸ்தி 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 சொந்த வீட்டுக்குள்ளேயே திட நாட்டம் நுழையற அண்ணா அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கா தினமும் நீ லேட்டா தான் வந்துகிட்டு இருக்க நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இல்லண்ணா இல்ல இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு நீ எங்கெங்க சுத்திட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் நாளில இருந்து இப்படி நீ லேட்டா வந்தேன்னு வச்சுக்க உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் தெரிஞ்சுக்க அது சரி அவனை உட்கார வச்சு நல்லா ஆரத்தி எடுங்க இல்ல நீ குடுக்குற இடம் அதான் இப்படி இருக்கான் நீ வாப்பா சாப்பிட இல்ல இன்னைக்கு அவனுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்காத கொஞ்சம் கூட உனக்கு வீட்டு நினைப்பே கிடையாதா இவ்வளவு லேட்டா தான் வீட்டுக்கு வரதா அது வந்துமா சுதாவோட பர்த்டே பார்ட்டி இருந்தது அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீ இதே காரணத்தை தான் சொன்ன ஐயோ அது வேற சுதா இது வேற சுதாமா அதோட நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல நீ எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறதுக்கு இத பாரு நல்லா கேட்டுக்க இனிமே எப்பவாவது இப்படி இருக்குனதுக்கு அப்புறம் லேட்டா வந்தன்னா உன் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் எதுக்கு திட்டுற என் பேத்திய திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க குடுக்கற செல்லம் தான் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இவ்வளவு நேரம் வெளியில சுத்தி வர்றது நல்லா இருக்கு நல்லா தான் இல்ல ஆனா வயசு பொண்ணுங்க இப்படி வெளியே சுத்துறது தப்புதா இருந்தாலும் என் பேத்திய நீ இப்படி திட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கரெக்ட் 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 பாட்டி நல்ல புரியற மாதிரி சொல்லுங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் இவங்களோட பொண்ணு இல்ல பையன் போட்டுண்ணா 91 92 93 94 95 96 97 நல்லாவே நடிக்கிறான் எல்லாம் தெரியும்டா அண்ணன் வருவாரு தாஜா பண்ணுவாரு குழைவாரு 100% கரெக்ட் என்ன எப்பாவது நான் இல்லாம நீங்க சாப்பிட்டுக்கீங்களா வெச்ச என்ன பாரு சாப்பிடு பாட்டி ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லு நீங்க எனக்கு அம்மாவாவும் அம்மா எனக்கு பாட்டியாவும் பிறந்திருக்கணும் காலம் மாறி போச்சு பாட்டி ஆனா அம்மா அதே பழைய காலத்திலேயே இருக்காங்க இத செய்யாத அத செய்யாத இத பண்ணு பாவா தரம்தாஸ் பா ஹாய் டைகர் பெரிய பாட்டியோட வந்திருக்கேன் அவங்களுக்கு 10 கோடிக்கு ஹீரோயின் ஓகே நான் பாத்துக்கறேன் கொஞ்சம் நிதானமா பேசணும் யோசிச்சு பேசணும் தெரியுமா இவர்தான் டைகர் நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட்டிங் யூ நைஸ் மீட்டிங் யூ கம் ஆன் லெட்ஸ் சிட் ப்ளீஸ் தேங்க் யூ உட்காரு வாட் வில் ஹேவ் ஓ நதிங் நதிங் மிஸ்டர் தரம்தாஸ் டோல்ட் மீ யூ வாண்ட் ஹெராயின் வாட் 10 க்ரோஸ் யா யா வாட் அபௌட் தி மணி அதுக்கு நான் பொறுப்பு தட்ஸ் குட் டன் ஓகே டன் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் கலெக்டர் சார் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க நீ மறுபடியும் வந்துட்டியா காரி அவளும் தான் வந்து தானே ஆகணும் ஒண்ணு நடக்காது உன் வேலை எதுவுமே நடக்காது போங்க நீங்க செய்யலன்னா உங்க தாத்தாவா வந்து செய்வாரு நான் கலெக்டரா இல்ல நீ கலெக்டரா போய் தொலையா நீங்க கலெக்டரா இருக்கிறதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன்
நான் கலெக்டரா இருந்திருந்தா நீங்க என்ன தேடி வந்திருப்பீங்க இல்லீங்களா? ஹலோ ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன விஷயம்? நம்ம வேலைக்காரன் நம்ம நகை எல்லாம் திருடி ஓடிச்சாங்க. நீ என்ன சொல்ற? ஹலோ அப்பா, நான் தான் சசி பேசுறேன். என்ன சொல்லு? நம்ம இன்னைக்கு வாங்கின புது காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆண்டவா, என்ன சோதனை? என்ன சார், போன் மேல போன் வந்துகிட்டு இருக்கா? நான் இன்னும் அஞ்சு நிமிஷம் இங்கே நின்றுகிட்டு இருந்தா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு போன் வரும். அதுக்குள்ள என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. எங்க பேப்பர் கொடு? பேப்பரும் கொண்டு வரல, பேனாவும் கொண்டு வரல, வேலையை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வேலைன்னு சொல்லு. அது ரொம்ப சின்ன வேலை தான். என் ஃப்ரெண்டுக்கு பாய்சன் கடை வைக்கிறதுக்கு, பட்டாசு கடை வைக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும். நீ போய் அவரை இப்ப ஆர்டர் கொடுத்து அனுப்புறேன். இப்ப போறேன். வேலை ஆகல, மறுபடியும் வருவேன். வேண்டாம், முதல்ல இங்க இருந்து நீ போ. இந்தாங்க பழசெல்லாம் மறந்துடுங்க. என்னோட வாழ்வும் சாவும் சிக்கந்தர் மரணத்தோட தான் முடி போட்டிருக்கு. ஹலோ சார், நான் ஷேர்கான் பேசுறேன். மார்க்கெட் பின்னாடி இருக்க கோடவுன்ல ஸ்மக்லிங் நடக்கறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். என்ன விஷயம்? என்ன வேற என்ன இருக்க போகுது? ஜெயில இருந்து யாராவது தப்பிச்சிருப்பாங்க, இல்ல எங்கயாவது திருட்டு நடந்திருக்கும், இல்ல எவனாவது கொலை செஞ்சிருப்பான். போலீஸ்காரங்க வாழ்க்கையில இதை விட்டா வேற என்ன? நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் தன் புருஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, குடும்பத்துல எந்த குழப்பமும் இருக்காது. விஷோ, ரிலாக்ஸ், ஹேவ் டீ, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இன்னைக்கு திரும்பி வந்துருவல்ல? Where is the money? Yeah, okay. Take it 2 crores. 2 crores? Yeah. Very, very fantastic. Your material is ready. Thank you. What about police? Police? No problem. Commissioner is our partner. 50-50. 2 crores. யாரா நீ? எங்க இந்த சரக்கு வாங்கிட்டு வந்த சொல்லு. வேற யாருகிட்ட இருந்து இல்ல சார், இது என்னோட சொந்த சரக்கு. எங்கிட்ட போய் சொல்றது? நாயே, யாரோட ஆள் நீ? சார், இவன் சிக்கந்தரோட தம்பி. சரக்கு அவனுதுதான். டைகர் பேசுறேன், இன்ஸ்பெக்டர் நாயக். பாரு, என் தம்பி ராணா அவனோட லாக்அப்ல இருக்கிறான். பரந்தாம வருவான், அவன் கூட என் தம்பி அனுப்பி வைக்கணும். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனை சுத்தமா கொளுத்திடுவேன். ஆ, நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார். ஹலோ சார், நீங்களா? என்ன எஸ்ஐ, எங்க ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? சார் சார், எஸ்பி சார் சொல்லிதான் உங்களை. என்னடா எஸ்பி சார் சொல்லித்தான் மண்ணாங்கட்டின்னு கை நீட்டி காசு வாங்கல? லாக்அப் சார் எங்க வச்சிருக்க? வாங்கடா. இனிமே இப்படி பண்ண தொலைச்சிருவேன், ஜாக்கிரத. வாங்க போலாம். தேங்க்யூ பரந்தாமன். சார் சொல்றது கேளுங்க சார், நான் உங்களை ரிலீஸ் பண்ணல சார். சார் சார் சார், கிட்ட வராதீங்க சார், நான் சுட்டுருவேன் சார். சார் சொல்றது கேளுங்க, கிட்ட வராதீங்க சார், சுட்டுருவேன் சார். தப்பிக்க முயற்சி பண்ணா அவனை ஷூட் பண்ணிடு, நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். டோன்ட் வரி சார், ஐல் டு மை பெஸ்ட். டேய்,
உன்னை யாரா உள்ள விட்டது? போலீஸ்காரங்க எல்லாம் உன் வீட்டை காவல் காக்குற நாய் இல்லடா. போலீஸ் லாக்அப்ல இருந்து தப்பிச்சுட்டு வந்தல, இப்ப என்ன ஆக போறேன்னு பாரு. லாக்அப்ல இருந்து தப்பிச்ச நாய்க்கு என்ன தண்டனை உனக்கு இப்ப நான் காட்டுறேன். தம்பியை அடிச்சே கொன்னு இருக்கிறான், அதுக்கு உன் குடும்பத்தை அடியோடு அழிக்க போறேன். அவளை பிடிக்கடா. அவ நம்மள மீறி தப்பிக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா உனக்கு? எங்களை பகைச்சுக்கிட்டு நீ இந்த ஊர்ல வாழ முடியாது எஸ்பி. உன் குடும்பத்தையே அடியோடு அழிச்சிடுவேன். நான் டைகர், என்ன உன்னால குண்டில் அடைக்க முடியாது. நான் எப்ப நினைக்கிறேன்னு அப்ப இங்க இருந்து வெளியில போயிடுவேன். அந்த ஆண்டவனை நினைச்சா கூட இனிமே உன்னை காப்பாத்த முடியாதுரா. கம்ஷனர் சார்கிட்ட இருந்து போன். இப்ப தெரிஞ்சிருக்குமே என்ன பத்தி, சீக்கிரம் போய் பேசிட்டு வா எஸ்பி. ஹலோ எஸ்பி அருண், நான் கமிஷனர் அஜித் குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். டைகர்ன்ற ஒருத்தர் நீ காரணமே இல்லாம லாக்அப்ல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிய வந்தது. அவரை உடனே ரிலீஸ் பண்ணிடு. அவனை விடுறதா இல்லையாங்கிறத கோர்ட் தான் முடிவு செய்யணும். முடிவை நான் எடுத்துட்டேன், நீ உடனே ரிலீஸ் பண்ணு. ஐ அம் சாரி சார். ஹலோ நீ எல்லாம் ஒரு கமிஷனர்,
ஒரு எஸ்பி உன் உத்தரவுக்கு பணிய மாட்டேங்கிறான். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீதான் கவலைப்பட வேண்டியது வரும். என் தம்பிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். இந்த தடவை டைகருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு இந்த ஊரையே ரணகலப்படுத்திடுவேன். நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ கான், நான் கமிஷனர் அஜித்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். இத பார், எஸ்பி அருண் டைகர்ங்கிற ஒரு பெரிய மனுஷனை உன்னோட லாக்அப்ல அவருடைய சொந்த விரோதத்துக்காக வேண்டி அடைச்சு வச்சிருக்காரு. நீ உடனே அவரை ரிலீஸ் பண்ணு. ஹலோ கான், ஹலோ 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 கான், ஹலோ நான் ஒரு முட்டாள், போயும் போய் உங்ககிட்ட வந்த பாரு. தம்பியோட பாசம் என்ன பைத்தியமாக்கிடுச்சு. நில்ல சிக்கந்தர். உன்னோட தம்பி என்னோட தம்பி மாதிரி, நானே போய் அவனை கூட்டிட்டு வரேன். சார் நீங்க உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத இன்ஸ்பெக்டரோட நடத்தினால போலீஸ் கமிஷனர் இங்க வர வேண்டியதா போச்சு. போனை கீழே வச்சதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். காரணம் என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும் சார். ஷட் அப். இன்னைக்கு எஸ்பி அருண் வீட்டுல அராஜகம் நடந்திருக்கு, நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கலாம், நானா அன்னைக்கு வேற போலீஸ் ஆபீசருங்க வீட்டுல நடக்கலாம். உன்னோட லிமிட்லயே இரு. நான் சொல்ற வேலையை உடனே செஞ்சு முடிக்கிற ஒரு சாதாரண எஸ்ஐ தான் நீ, ஞாபகம் வச்சுக்க. சாதாரண எஸ்ஐயா இருந்தாலும் நான் கடமை தவற மாட்டேன் சார். வாய மூடு. நான் வாய மூடுறது இருக்கட்டும் சார், இந்த நாட்டுல அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாய நிரந்தரமா மூடணும். அது உங்களால முடியுமா சார்? உன்னோட இந்த பிரசங்கத்தை நிறுத்திக்கிட்டு டைகரை லாக்அப்ல இருந்து வெளியில விடு. நான் எஸ்பி அருண் சார் உத்தரவு இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். எஸ்பி அருண் பெரியவனா இல்ல நானா, இவரை எப்படி ரிலீஸ் பண்ணும் எனக்கு தெரியும். Now you go to my office and wait for my instructions. This is an order. பாரு பாரு எப்படி முழுங்கிறான் பாரு. அண்ணா, நான் இப்படி சாப்பிட்டாதான் நாளை கமாண்டோ ட்ரைனிங்ல உங்க பேரை காப்பாற்ற முடியும். நீ எப்படி வேணா சாப்பிடுப்பா, ஆனா நல்ல கமாண்டோ வந்தா சரி. அச்சச்சோ, ஏங்க அவன சாப்பிட விடாம இப்படி படுத்துறீங்க? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நல்லது தான சொல்றேன். ஓகே அண்ணா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன். போமா, நீ நல்லா இருந்தா சரி. நீ என்னமோ பெருசா உன்ன இந்த அரசியல் உலகத்திலேயே ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருந்தே, இப்ப என்னாச்சு? சாதாரண ஒரு போலீஸ்காரன் சீட்டை கிழிக்க போய் உன் சீட்டை கிழிஞ்சிருச்சு. எந்த புண்ணல வேலை பாய்ச்சாத டைகர், அவமானங்கிற விஷத்தை குடிச்சிருக்கிற இன்னைக்கு அது என்னோட ரத்தத்துல கலந்து உடம்பெல்லாம் எரியுது. ஓ, எங்க கையால எங்க எதிரிங்களுக்கு தீ வைக்க வேண்டிய நீ இன்னைக்கு நீயே எரியற. உனக்காக நாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கோம், அதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாத நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. என்னால உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த காரியம் நடக்கல சொல்லிட்டேன். சொல்லு என்ன செஞ்சிருக்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி டென்ஷன் ஆகி அனாவசியம் சண்டை போடுறீங்க? சீஃப் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டு தான், அவனை வச்சு எது வேணா சாதிக்கலாம் சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பாத்தியா, தெரு நாய் அடிக்கிற மாதிரி உன்னை கேவலமா பேசி அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிட்டான். எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கின சிக்கந்தர், அந்த சீஃப் மினிஸ்டரை எப்படியாவது ஒழிச்சு கட்டு. அந்த சீஃப் மினிஸ்டர் செத்து போனா அந்த பதவிக்கு வரக்கூடிய உன்னோட நண்பன் தரம்தாஸ், என்கிட்ட 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த மாநிலத்தை முதலமைச்சர் ஆயிட்டேன்னா உன்னோட ஆட்சிதான் இங்க நடக்கும். அதுக்கப்புறம் இந்த மாநிலத்தோட சட்டம், காவல்துறை, நீதித்துறை எல்லாம் நீ சொல்லபடி நடக்கும். இந்த பாரு சிக்கந்தர், நாம நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். உங்ககிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட புத்தி இருக்கு. நீ என்கிட்ட நன்றி விசுவாசத்தோட இருப்பேன்னு நம்புறேன். உங்க உப்பு சாப்பிடறேன்ல, உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன். அது சரி,
அரசாங்கம் போடுற ஒப்பியம் தின்றல்ல. அதெல்லாம் சரிதான், யாருகிட்ட எவ்வளவு வாங்குறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்க முடியும். அதாவது அரசாங்கம் கொடுக்கற சம்பளம் இந்த காக்கி சட்டை சுமக்கிறதுக்கு மட்டும்தான். மத்தபடி நான் வீடு கார் வாங்கறதுக்கு நீங்க தானே சார் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க. எப்படியோ எஸ்பி அருண் எனக்கு ஒரு தொல்லையாவே இருந்துகிட்டு இருந்தான். இப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்கா சிஎம் நீங்க தீர்த்து கட்ட போறீங்க. அதே சாக்கா வச்சு எஸ்பி நான் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் சார். சிக்கந்தர், இன்னைக்கு சாயந்தரம் பக்கத்தூர்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக முதலமைச்சர் போறாரு. பிரதர், நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன். ஆண்டவன் துணை இருந்தா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்குல்ல, எடுத்துக்க, அவங்க கல்யாணத்துக்கு உதவும். எடுத்துக்க. ஐயா, இது சிஎம்ஓட சம்பந்தப்பட்ட விவகாரங்க, என் வேலை பறி போயிடுங்கய்யா. ஏய், உனக்கு உயிர் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா? நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு, அதுதான் உனக்கு நல்லது. மற்ற விஷயங்களை எங்க ஆளுங்க கூடவே இருந்து பாத்துக்கோங்க. சிஎம் பண்ணி கேட்டுகிட்ட வந்துருச்சு சார். ஆ, அந்த எஸ்பி அருண் எங்க இருக்கான்? டோன்ட் வரி, அவன் சிஎம் கூட இல்ல, அவன் டியூட்டியை வேற இடத்துக்கு மாத்திட்டேன். என்னாச்சு, ஏன் வண்டி நிக்குது? ரயில்வே கிராசிங் நினைக்கிறேன் சார். ஓ, என்ன விஷயங்க ஐயா? கேட் எதுக்கு ஐயா மூணு? சிஎம் சார் இந்த ரூட்ல வரானு உனக்கு தெரியாது? மன்னிச்சிருங்க ஐயா, இதோ இப்ப திறக்கறேங்க ஐயா. ஹரி அப் ஃபாஸ்ட், இதோ இப்ப திறந்துறேங்க ஐயா. வண்டி எடு. தூள் கிளப்பிட்ட, தூள் கிளப்பிட்ட சிக்கந்தர், நீதான் என்னோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற போற. இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இனிமேல் இந்த ஸ்டேட் பூராவும் நம்மளோட அதிகாரத்தின் கீழ நடக்க போகுது. ஹலோ, ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்கு தெரியும், நீ என்கிட்ட தான் சொன்னேன்னு. உன்ன கேக்கட்டுமா? கேளு. எதுக்காக என் பின்னாடியே சுத்துற? நான் உன்ன காதலிக்கிறேன். நான் உன்ன காதலிக்கலையே அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. நீ என்ன காதலிக்கிற, ஆனா ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிற. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த தப்பான எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு, புரிஞ்சுதா? ஏய், இதெல்லாம் நீ மனசார சொல்றது இல்ல. ஒரு நாள் நீயே என்கிட்ட சொல்வ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு. கோபப்படாதீங்க சார். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, போலீஸ்காரங்க முன்னாடி ஒரு சாதாரண ஆளை கொலை பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த மாநிலத்தோட சிஎம்ஏ கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் போலீஸ்காரங்க பந்தோபஸ்து இருக்கும்போது. இது உங்க மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இல்லையா சார்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மிஸ்டர். சார், இந்த சிட்டி போலீஸ் கமிஷனரா, உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? இத பாருங்க, கொலைக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒன்னு உறுதியா சொல்றேன், உண்மை என்னன்றத பொதுமக்களுக்கு நிச்சயமா தெரிவிப்போம். தரம்தாஸுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், சிக்கந்தருக்கும் உங்களுக்கு கூட. யார பாத்து என்ன சொல்ற? விஷயம் என்னன்னா, சிஎம்ஓட மர்டர்ல அந்த சிக்கந்தருக்கு சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், எஸ்பி அருண்குமார் அந்த இடத்துல செக்யூரிட்டி இன்சார்ஜா, அதாவது அந்த இடத்துல எஸ்பி அருண்குமார் செக்யூரிட்டியா இருந்திருந்தா இந்த கொலையை நடந்திருக்காதுன்னு பேசிக்கிறாங்க சார். எஸ்பி அருண்குமாரோட பொறுப்பற்ற செயலாளர் இந்த கொலையை நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா, நானே எஸ்பி அருண்குமார சிஎம் சாரோட ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டியா போக சொன்னேன். ஆனா அவர் செக்யூரிட்டியா போகிறதுக்கு மறுத்துட்டார். காரணம் என்னன்னா, அன்னைக்கு அவர் மனைவியோட பிறந்த நாளா? ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு அவர் மனைவியோட பிறந்த நாள் இல்ல. அப்படின்னா சிஎம் சாரோட கொலைக்கும் எஸ்பி சாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க கிளம்புறீங்களா?
ப்ளீஸ் நீங்க ஆபீஸ்க்கே வாங்க. ஆமா தேங்க் யூ. ஓகே இங்க பாருங்க, உங்களோட நேர்மைக்கும் நன்னடத்துக்கும் கிடைச்ச பரிசு. கமிஷனர் எவ்வளவு சொல்லியும் நீங்க சிஎம்ஓட செக்யூரிட்டிக்கு போகலையா? உங்க அஜோக்கிரதையால தான் இந்த சிஎம்ஓட கொலை நடந்ததா போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம்? என் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. சிஎம் சாரோட கொலகேச திருச்சு விட்டு இந்த எஸ்பி அருணோட கேரியர்ல மறக்க முடியாத களங்கத்தை நீ ஏற்படுத்திட்ட. நீ என்ன சொல்றேன்னு புரியல. ஞாபகம் இருக்கா கமிஷனர், உனக்கு நான் பல தடவை வான் பண்ணியிருக்கேன், உன்னோட இந்த நடவடிக்கையெல்லாம் நீ மாத்திக்க, இல்லனா போலீஸ்காரன் கையாலேயே நீ செத்து போயிடுவேன். நான் எவ்வளவு சொல்லி நீ திருந்துற மாதிரி தெரியல. எப்பவும் பதவி நீ தவறான முறையிலேயே பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்க. Now you shut up and get out. நான் உனக்கு மறுபடியும் நினைவுபடுத்துறேன், நாளைக்கு காலையில பத்திரிகையில சிக்கந்தரோட சேர்ந்து இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒன்னையும் சேர்த்து நீங்க பண்ண குத்தங்களை ஒத்துக்கணும். அப்படி நீ செய்யலன்னு வச்சுக்க, உன்னை நான் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நான் சொல்றதை நீ சாதாரணமாக எடுத்துக்காத. I will do it. ஜெகன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. நீ என்ன பெரிய ராஜாவா இல்ல மந்திரியா தெரியறதுக்கு? என் கையில ஓங்கி விட்டனா 32 பல்லும் எகிரிடும். போடா இங்க இருந்து. போறேன், கண்டிப்பா போறேன். ஆனா தனியா இல்ல, உன்னை இழுத்துக்கிட்டு தான் போவேன்.
நீண்டால் தலையணைதான். ஹோலி 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 கதவு கலைந்தால் தலையணைதா ஹோலி ஹோலி. எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கு இதுதான் தண்டனை. ஆமா, இவனேதான் உங்க அப்பாவை கொன்னவன்.
எங்க அப்பாவை கொன்னவனை நான் பழி வாங்குவேன். என் அம்மா சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். அவனை நான் உயிரோட விட மாட்டேன். இல்ல கண்ணு, அப்படி எதுவும் செஞ்சிடாத. ஏற்கனவே என் மகனை பறி கொடுத்தத என் மனசு தாக்கல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு. இல்ல பாட்டி, எனக்கு எதுவுமே ஆகாது. பாட்டி, நீங்க என்ன மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நான் எரிமலையா மாறி அந்த அயோக்கியனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். நீ எங்க அக்காவோட பொண்ணா? மாமா, உங்களால எனக்கு ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த ஊர்லயே பெரிய தாதா. எங்க அப்பாவை கொன்ன அந்த கமிஷனரை நான் எப்படியாவது பழி வாங்கியே தீரணும். மாமா, நீங்க தான் அதுக்கு உதவி செய்யணும். நீங்க பக்கபலமா இருந்தா அந்த அயோக்கியனை நான் ஈஸியா அழிச்சிருவேன். நானும் பல பேருக்கு இந்த ஊர்ல தாதாவா இருக்கிறவன் தாமா. இங்க எத்தனை கொலகாரனுக்கு இருக்கானுங்களோ அத்தனை பேரை பத்தி எனக்கு நல்லாவும் தெரியும், நல்லாவும் புரியும். அந்த கமிஷனரை பழி வாங்குற விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டு அவன் எங்க போனாலும் என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேமா. ஆனா கண்ணினி, இந்த பகை உணர்ச்சியை விட்டுட்டு நிம்மதியா இருமா, வீட்டுக்கு போயிடுமா. உங்க அம்மா உனக்காக கவலைப்பட்டு இருப்பா, வீட்டுக்கு போமா. அது வந்து மாமா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. கிளம்புமா, கிளம்பு கிளம்பு, சீக்கிரமா. மாமா என்னாச்சு, வாங்க உள்ள வாங்க. இல்ல அது வந்து அக்கா, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறமா. அப்புறமா பாக்குறீங்களா? ஏன், என்னாச்சு? இல்லமா, நீ உள்ள போற, அக்காவை விசாரிச்சதா மட்டும் சொல்லு. வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேனா எப்படி? வாங்க உள்ள வாங்க. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியமா. நான் ஒரு ராசி இல்லாத ஆளுமா. நான் எங்க கால் எடுத்து வச்சாலும் அங்க இருக்கிற குடும்பமே சின்ன பின்னமாகி செதறி போயிடுமா. அதனால தான் நான் உள்ள வரலன்னு சொல்ற, புரியுதா? மாமா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. சரி, நீங்க இங்க இருங்க, நான் உள்ள போய் அம்மா கூட்டிட்டு வரேன். எங்க அக்கா குடும்பம் நல்லா இருக்கு. நீங்க ஏன் எங்க எடுத்துட்டு போறேன்? கேஸ்ல கடைசி குழு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அது ரயில்வே கேட் கீப்பர் பரமசிவம். அவன் ஏதாவது நமக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான்னா அப்புறம் நாம எல்லாரும் மொத்தமா மாட்டிக்குவோம். பாரு தரம்தாஸ், நீ சிஎம் ஆவியோ ஆக மாட்டியோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா பரமசிவன் சாட்சி சொன்னா நமக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. வணக்கம் சார். வணக்கம். அந்த ரயில்வே கேட் கீப்பர் பரமசிவம் எங்க இருப்பான் தெரியுமா? வீடு இங்க பக்கத்துலதான் சார். ஆனா அவன் காலையில இருந்து எங்க போனானே தெரியல சார். எங்க போயிருப்பான்? சார் காப்பாத்துங்க சார், சார் என்ன கொல்ல வராங்க சார், காப்பாத்துங்க சார், சார் சார் எல்லாரும் என்ன சேர்ந்து கொல்ல வராங்க சார், காப்பாத்துங்க சார். ஏய் வாங்கடா. பரமசிவம், என்னாச்சு? உன்னை யார் சுட்டது? கமிஷனர் சார் தான் சார், என்ன சுட்டாரு, என்ன காப்பாத்துங்க சார். ஹலோ சார், நான் கான் பேசுறேன். என்னப்பா சொல்லு. சார், அந்த ரயில்வே கேட் கீப்பர் பரமசிவத்தை கமிஷனர் துப்பாக்கியால சுட்டாரு. நான் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன். சரி, அவனை ஹாஸ்பிட்டல் நீ அட்மிட் பண்ணு, கமிஷனரை நான் கவனிச்சுக்கிறேன். சார் வணக்கம் சார். என்னப்பா குமரே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா, என்ன விஷயம்? அது வந்து சார், ஒரு அப்பாவே அழகான பொண்ணு அதை காப்பாற்ற சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்துச்சு சார். அது அவங்க அண்ணன் வந்து அதை ரொம்ப கொடுமைப்படுத்துறானா, வேற யாருக்கும் விற்கிறது ட்ரை பண்ணானா. நான் சொன்னேன், நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க, இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். அந்த அழகான சிலைய ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்கிறேன் சார். சார் என் ப்ரமோஷனை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க சார். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்குமே சார். உன் ப்ரமோஷனுக்கா உன்னை தேடி வரோம்.
ரயில்வே கிராசிங்ல இருந்த கேட் கீப்பர் நீ ஷூட் பண்ணினதுனால சிஎம் கொலைக்கு சாட்சி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நீ சாக போற. செத்து போயிட்டான்னு நீ நினைக்கிற அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். வாக்கு மூலமா அவன் கொடுத்துட்டான். சிஎம் கொலைக்கு காரணம் நீதான். நான் அவரை கொலை செய்யல. அப்படின்னா சிஎம் கொலை செஞ்சது யாருன்னு இப்ப நீ என்கிட்ட சொல்லலன்னா நான் பேச மாட்டேன். என் துப்பாக்கி தான் பேசும். சொல்ல, நான் அவரை கொலை செய்யல. சிக்கந்தர் தான் அவரை கொலை செஞ்சா. இப்ப நீ எங்கிட்ட சொன்ன வாக்குமூலத்தை கோர்ட்லயும் சொல்லணும். சொல்ற சொல்ல. சார் சார், இன்ஸ்பெக்டர் காணும் டிஜிபி சாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க சார். அந்த ரயில்வே கேட் கீப்பர்ல சார், அவனை பார்க்க. மீனா, மீனா, என்னமா என்னமா இது? உன் மஞ்சள் குங்குமத்தை பறிச்சு உன் நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்த அந்த அயோக்கியனோடது. நேத்து அவன் தப்பிச்சிட்டான், ஆனா நிச்சயம் அவனை உயிரோட விட மாட்டேன். அவன் உயிரோட இருக்கட்டும் இல்ல இல்லாம போகட்டும், ஆனா உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டா. அம்மா, எப்ப பார்த்தாலும் பழிவாங்கறத பத்தியே பேசுற. அந்த பாவிகளை உங்க அப்பாவாலே ஒண்ணும் பண்ண முடியல, நீ என்ன பெருசா சாதிக்க போற? அம்மா, இப்படி எல்லாம் பேசி என்ன ஒரு கோழை ஆக்கிடாத. என் அப்பா மேல சத்தியமா சொல்றேனா? இது உங்க அம்மா மேல சத்தியம். உன் மனசுல இருக்கிற பழி வாங்குற எண்ணத்தை அடியோட மறந்துடு. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்திதான். உனக்காக தான் நானும் பாட்டி உயிரோட இருக்கோம்.
உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்கிறேம்மா. ஹலோ டாக்டர். ஹலோ, ஐ அம் டாக்டர் சந்திரு. ஐ அம் எஸ்பி அருண். அந்த கேட் கீப்பர் பரமசிவம் இப்ப எப்படி இருக்கான்? இன்னும் அவனுக்கு நினைவு திரும்பல. டூ டேஸ்க்கு அப்புறம் எதையும் எங்களால சொல்ல முடியும். அவங்ககிட்ட ஒரு முக்கியமான வாக்குமூலம் வாங்க வேண்டியிருக்கு. என்ன சார்? ஒரு வாக்குமூலம் வாங்க வேண்டியிருக்குன்னு சொன்ன. யூ நோ? ஓகே சார், தேங்க்யூ. பரமசிவம், பரமசிவம், சிக்கந்தருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்குறியா? நீ உயிரோடு இருந்தாதானே வாக்குமூலம் கொடுப்ப? பரமசிவம் எப்படி இருக்கான்? ஐ அம் சாரி சார், ஹி இஸ் நோ மோர். வாட்? ஓ மை குட்னஸ். டாக்டர், அவனை பார்க்க யாராவது வந்தாங்களா? ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க சார். ஏதோ முக்கியமான வாக்குமூலம் வாங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்கு சார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் சொல்ல முடியும் சார். அவருடைய பேர் கூட எஸ்பி அருண்னு சொன்னார் சார். என்ன என்ன உளறீங்க? இன்ஸ்பெக்டர் கான், பிஹேவ் யுவர் செல். சாரி சார். சார், எஸ்பி அருண்குமார்க்கு எதிராக ஏதோ சதி நடக்குது. லீவ் இட் டு மீ. டோன்ட் வரி அபௌட் இட். கோ அண்ட் அரெஸ்ட் அருண் இமிடியேட்லி. இட்ஸ் மை ஆர்டர். அருண்குமார் ஒரு சின்சியரான போலீஸ். ஐ நோ. டோன்ட் டெல் மீ. டு யுவர் டியூட்டி. ஐ அம் டெல்லிங் யூ. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகே சார். டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஹரி அப். ஒரு நிமிஷம். நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன். பாழும் கண்ணு, கொள்ளி கண்ணு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போலீஸ்காரன் வேலையில இதெல்லாம் சகஜம். இப்ப வாதி இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. நன்றி கெட்ட மனுஷங்க. நீங்க நேர்மை எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். சரியா சொன்ன ஆரதி. என்னோட நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட்ல பரிசு கொடுத்துருக்காங்க. போலீஸ் கமிஷனரை நான் ஷூட் பண்ணதா சொல்லி எனக்கே வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. என்ன? ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாது. இந்த சதிகாரங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். இது ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி இருக்கே சிஎம்ஓட கொலையில தான் தொடங்கிச்சு. அதோட முடிவு சிக்கந்தர் தர்மதாஸோட சாவுல தான் இருக்கு. ஹலோ அஜித், விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. லேசான காயம்தான், சீக்கிரம் ஆறிடும். நீ சிந்திருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் அந்த எஸ்பியை நான் பழி வாங்கியே தீருவேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். உண்மை என்னன்னா சிக்கந்தர், என்னை சுட்டது அந்த எஸ்பி இல்ல. என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன். அப்ப உன்னை யார் சுட்டது? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த எஸ்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பினது மூலமா சிக்கந்தர் நான் எல்லாருடைய பகையும் தீத்துட்டேன். இல்ல, பழைய கணக்கு ரெண்டு அவங்கிட்ட பாக்கி இருக்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கணக்கு ஒண்ணு, என் தம்பிய அநியாயமா சுட்டு கொன்ன கணக்கு இன்னொன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எஸ்பி கதையை ஜெயில முடிச்சிரு. நமக்கு வேற யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க. ஓ, உள்ளவா கான்? நோ சார், ஐ வில் வெயிட். ஓகே, அப்ப நாங்க புறப்படுறோம். God bless you. Okay. அப்படினா கான், அப்ப கமிஷனர் யார் சுட்டது? சார், ஒருவேளை தர்மதாசை ஏன் கமிஷனர் சுட்டக்கூடாது? சார், எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் சிஎம் கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது. தர்மதாஸ் பெரிய ராஜதந்திரி. சிக்கந்தரும் கமிஷனரும் கண்டிப்பா சிஎம் கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. தர்மதாஸ் எங்க கமிஷனர் அவனை பிளாக்மெயில் பண்ணுவானோன்னு பயந்து
அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவனை சுட்டிருக்கலாம். தர்மதாஸ்க்கும் சிக்கந்தருக்கும் கமிஷனர் மேல பயம், கமிஷனருக்கு உங்க மேல பயம். சார் இதெல்லாம் ஏதோ பெரிய சூழ்ச்சி. நீங்க இதுல இருந்து தப்பிச்சு சிஎம் கொண்ட உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்கணும். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க சிஎம் கொண்டவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க பழியை நான் ஏத்துக்க தயார் சார். கூடாது கான், ஆனா என்னால முடிஞ்சத நானே பாத்துக்கிறேன். சார் நீங்க ஜெயில விட்டு கண்டிப்பா வெளியே வந்தாலும் உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு இது மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது. ஓ அன்பு காதலுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அல்லாஹ் உனக்கு துணை இருப்பார். முஸ்லிம் மாதிரி ஒரு நண்பனும் இல்ல, முஸ்லிம் மாதிரி ஒரு விரோதியும் இல்ல. உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நமக்கெல்லாம் அங்க சமாதி ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீங்க பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா, என்ன இதெல்லாம்? ஏ தரம்தாஸ், நல்ல நேரத்துல வந்து கழுத்த இருக்கிறிய, சரி வா அங்க போலாம். சிக்கந்தரங்க ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க. ஆபீஸ்ல எல்லாருக்கும் பதில் சொல்லி சொல்லி எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. எஸ்பி அருணை இந்த கேஸ் நாம தான் சிக்க வச்சோம்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட் அவனை ஜாமீன்ல வெளியே விட்டுட்டா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அவனோட கதையை ஜெயிலே முடிச்சிடணும். அவன் வெளியே வந்தான்னா சிஎம் கேஸ நோண்டி எடுத்துருவான். எப்படி இருக்கீங்க எஸ்பி சார்? என்கிட்ட மோதனதோட விளைவை பாத்தியா? ரொம்பதான் துள்ளிட்டு இருந்த நீ, இப்ப உன் நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தியா? உன்ன மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனை எஸ்பி அருண். ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியே விட்டுருவா? நீதானே போலீஸ்காரங்களுக்கே கத்துக் கொடுத்த, ரவுடிங்களை அடிச்சு கொண்டுட்டு என்கவுண்டர்ல செத்துட்டாங்கன்னு ரெக்கார்ட்ல எழுதுறதுக்கு. அதே மாதிரி தான் நடக்க போகுது. இன்னைக்கு இங்கிருந்து உன்னை ஷிஃப்ட் பண்ண போறேன், ரெக்கார்ட்ல எழுத போறேன். நீ தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண, அதனால நான் உன்னை சுட்டு கொன்னுட்டேன்னு. என்ன எப்படி இருக்கு என்னோட மாஸ்டர் பிளான்? Drop the gun. Come on, drop it. இதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியுமா? விளைவுகளை பத்தி கவலைப்படுற போலீஸ்காரன் நான் இல்ல. நல்லவங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன், கெட்டவங்களை என் உயிரை கொடுத்தாத அழிப்பேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் சார். என்ன, நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு பயந்துட்டியா? நான் ஒன்னும் பயந்துட்டீங்க வரல, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் எடுக்க போற நடவடிக்கையை நினைச்சு நீ உன் வாழ்நாள் பூரா என்ன மறக்க மாட்டேன். போலீஸோட காக்கி சட்டை போலீஸ்காரனோட உயிருக்கு சமம். அத வேற யாராவது அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நானே அந்த காக்கி சட்டையை கழட்டிடுறேன். ஆனா ஒரு விஷயம், உங்க உடம்புல இருந்து காக்கி சட்டை இறங்கினாதான் மறுபடியும் என் உடம்புல இந்த காக்கி சட்டை ஏறும். என்ன சொன்ன? குட் ஆஃபீஸ். யுவர் ஆனர், இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக மாரப்பன் என்கிற நொண்டிதாதாவை அழைக்கிறேன். ஐயா வணக்கங்க. பாரு மாரப்பா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் கிட்ட என்ன சொன்னங்கிறத விரிவா கோர்ட்டுக்கு சொல்லு. ஐயா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் ஐயா கிட்ட சொன்னேன், நான் தான் உங்களை சுட்டேன், நான் என் குத்தத்தை ஒத்துக்கிறேன், என்ன ஜெயில போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, போடா போடா பைத்தியக்காரா, உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா, நீயாடா என்ன சுட்ட, என்ன சுட்டது எஸ்பி அருண் தான் அடிச்சு சொன்னார். நீ எதுக்காக அவரை சுட்ட? ஐயா பெரியவங்களே, இந்த துப்பாக்கியால தான் ஒரு தடவை தான் சுட்டேன். என்கிட்ட மட்டும் 6 ரூபாய் இருந்திருந்தா அவனை வெட்டியே கொண்டிருப்பேன். ஐயா இவ என்ன செய்தான்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அக்காவோட புருஷனை கூட்டிட்டா ஐயா, எங்க அக்கா ஒரு விதவை ஆக்கிட்டா ஐயா, விதவை ஆக்கிட்டா.
எங்க அக்காவோட மஞ்சள் குடும்பம் தழிச்சு அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. மாரப்பா, நீ சொல்றத நான் நம்பலாம், ஆனா நீ சொல்றது இந்த கோர்ட்டு நம்பணுமே, அதுக்கு ஆதாரம் தேவைப்படுமே. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? இதுதாங்க அந்த துப்பாக்கி. இந்த துப்பாக்கியால தான் நான் கமிஷனரை சுட்டேன். இந்த துப்பாக்கி கூட அந்த கமிஷனருக்கு சொந்தமானதுதான். கமிஷனரும் எஸ்பிஆரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டைக்கு நடுவில் இந்த துப்பாக்கி திடீர்னு கீழே விழுந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். பழி வாங்குற உணர்ச்சியோட நான் துப்பாக்கியால் அவரை சுட்டேன். அவருக்கு குண்டடி பட்டுச்சு. மீதி 5 குண்டு இருந்தது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அவன் நெஞ்சிய சல்லடக்கண்ணாக்கியிருப்பேன். அனைத்து சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ததற்கு பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கின் விசாரணை முடிகின்ற வரையில் போலீஸ் கமிஷனர் அஜித்குமாரை சஸ்பெண்ட் செய்வதற்கு சிவார் செய்கிறது. மாரப்பனான நொண்டி தாதாவை போலீஸ் கஸ்டடியில் வைக்க உத்தரவு பிறப்பித்து எஸ்பி அருண்குமாரை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். உன்னில் கலந்து மே தேகத்தில்
சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் 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 மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தீபானா சிவர பர பரேரா நமஸ்தானா சிவர பர பரேரா உன்னை கலந்தேனே தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் தேகத்திலே சந்தோஷம் சந்தோஷம் மனமெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் ஏ சிக்கந்தர் குடி முழுகி போயிடுச்சு என்னாச்சு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுப்பா போயிடுச்சு அந்த எஸ்பிய கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு அதுதானே சொல்ல வர அது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கு இந்த பார் சிங்கத்தை கூண்டுல அடைச்சிட்டதுனால ஒரு நாளும் நாய் ஆயிடாது சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான் அந்த சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்தா அதுவே மனுஷனை வேட்டையாடிடும் நம்மளை யாரையும் விட்டு வைக்காது சீஃப் மினிஸ்டர் ஆக போறவன் நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா அட எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா இன்னைக்கு அரசியல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முதலமைச்சர் பேர் தான் அடிபடுங்கிறது உனக்கே தெரியும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே கிடையாது என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான் நான் சொல்றத கேளு நீ கொஞ்ச நாளைக்கு யாருக்குள்ளயும் படாம தலைமறைவாயிடு ஏய் என்ன சொன்ன இந்த சிக்கந்தர தலைமறைவா சொன்ன நான் யார் தெரியல சிக்கந்தர் ஐயோ இது ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இல்ல ஆலோசிக்க வேண்டிய நேரம் உன்னோட பலத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையில சில நேரத்துல சந்திரன் பிரகாசிக்காமலே போயிடும் இந்த பாரு ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ கொஞ்ச நாளைக்கு ஜெய்ப்பூர் போயிடு அங்க போய் உன்னோட வியாபாரம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க நீ போறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது என் பொறுப்பு உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் நான் பண்ணி தரேன் கமிஷனர் நான் உன்கிட்ட சொன்னபடி உன்னோட யூனிஃபார்மை கட்ட வச்சிட்டேன் என்னோட யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டேன் நான் செய்ய போற அடுத்த வேலை உன்னோட ஆணவத்தை அடிச்சிட போறேன் டைகர் இங்க பாரு நீயும் உங்க அண்ணன் கூட உடனே ஜெய்ப்பூர் புறப்படணும் இந்த கெட்டப்ல நீ வெளியே போனீனா போலீஸ்காரங்க உடனே உன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால கெட்டப் மாத்திக்கிட்டு சீக்கிரமா புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு என்ன நின்னுகிட்டு இருக்க புறப்படு சொல்லு கமிஷனர் அஜித்குமார் எங்க இருக்காரு சொல்லலன்னா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன் சொல்றேன் சார் சொல்றேன் கமிஷனர் சார் சிக்கந்தரோட சேர்ந்து ஜெய்ப்பூர் 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 போயிருக்கார் சார் இது வரைக்கும் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் இனிமேல எந்த குறையும் வைக்க மாட்டேன் நான் முதலமைச்சர் ஆன உடனேயே உனக்கு ஒரு வாரியத்தையே ஒதுக்கி விடுறேன் வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்க கவலை இல்லாம இருப்போம் ஜாலியா இருக்கலாம் கண்ணல உன்னோட மந்திரி சபையில ஒரு சின்ன மந்திரி பதவி எனக்கு வேணும் நீயே வக்கீல் உன்னை சட்ட அமைச்சர் ஆக்கிறேன் சுட்டாத மந்திரி பதவி தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு கிட்ட வர்ற ஐயம்மா மாத்தி மாத்தி அடிக்கிறானே கமிஷனரை ஷூட் பண்ணது யாருன்னு சொல்லு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது வேற யாருக்கு தெரியும் சொல்லு அம்மா சிக்கந்தர் தான் சுட்டான் சிக்கந்தர் தான் சுட்டான் சிஎம் கொலை பண்ணது யாருன்னு சொல்லு அது வந்து சொல்லு அதுவும் சிக்கந்தர் தான் அதுவும் சிக்கந்தர் தான் அவனே தான் சிக்கந்தர் எங்க அது எனக்கு தெரியாதுங்க தெரியாது தெரியாது சொல்லு சிக்கந்தரங்கன்னு சொல்லு அது சிக்கந்தரன் டைகர் ஜெய்ப்பூர் போயிருக்காங்க அங்கதான் அவனுங்க இருக்காங்க அங்கதான் கான் ஸ்பீக்கிங் சொல்லு எப்படி இருக்க நீ நல்லா இருக்கேன் சார் என்ன சார் திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க கான் சிஎம்ஓட கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட சிக்கந்தரும் அவனோட ஆளுங்களும் இப்ப உன் ஏரியாக்கு வரப்போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு பி அலர்ட் நீங்க கவலைப்படாதீங்க சார் நான் இந்த ஏரியாவை சல்லடை போட்டு தேடிடுறேன் வெரி குட் உடனே நான் அங்க வந்துடுறேன் யுவர் மோஸ்ட் வெல்கம் சார் ஆல் தி பெஸ்ட் இந்தாங்க உடம்பு நல்லா கவனிச்சுக்கோங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க கோவப்படாதீங்க இந்தாங்க சரி சரி நான் வரேன் வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா நிறைய இருக்கு அங்க இங்க அனாவசியமா சுத்தாதீங்க
இப்பெல்லாம் போலீஸ்ல நிறைய லேடிஸ் சேர்றாங்களாம். ஓஹோ, ஐ சீ, ஜாகிரதையா இருக்கேன். சரி, நான் வரட்டா? இத பாருங்க, போனத ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் 7th மறக்காதீங்க. அன்னைக்கு என்னோட பர்த்டே. உன் பர்த்டே என்னால மறக்க முடியுமா டார்லிங்? ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. வாங்க சார். அட, நீ உட்காருப்பா. இல்ல சார். அட, உட்காருன்னு சொல்லல. உங்க முன்னாடி எப்படி? நீ போய் உன் சீட்ல உட்காரு. மால உட்காருங்க. ஷேர்கான் வரல இன்னும். அவனும் வந்திருப்பான், ஆனா அவனோட ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. எப்படி ராத்திரி 7 மணிக்கு வந்துருவான்? ஆமா, தம்பி எப்படி இருக்காரு? ஹி இஸ் ஃபைன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? மிலிட்டரியில கமாண்டோவா இருக்கான். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார். டிஜிபி சார் அவசரப்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. டிஜிபி சார் எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாரோ, இல்லைன்னா அவர் ஏன் அப்படி செய்யணும்? டிஜிபி சாருக்கு என்ன நிர்பந்தம் இருக்க போகுது சார்? சிக்கந்தர் அவனோட ஆட்களும் டிஜிபி சாரை நிர்பந்தப்படுத்திருக்கணும். சிக்கந்தர் தான் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் சார். அவனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப நம்மளோட டர்ன் இல்லையா? ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும் அர்ஜுன், எனக்கு மனசே சரியில்லை. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு. நான் இருக்கும்போது நீங்க இப்படி அழறது நல்லா இல்ல. பிளீஸ் அழாதீங்க.
நான் உடனே ஜெய்ப்பூர் போறேன். லட்சுமண மாறி இந்த தம்பி உயிரோட இருக்கும்போது எங்க அண்ணனுக்கு எதுவுமே ஆகாத அண்ணி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப என் உருவத்தையே நான் மாத்திக்கிட்டேன். இனி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லு சிக்கந்தர் எங்க இருக்கான்? சிக்கந்தர் என் இதயத்துல இருக்கிறான். நீ மட்டும் உண்மையை சொல்லனா இந்த துப்பாக்கி குண்டெல்லாம் உடம்புல பாஞ்சிடும். மரியாதையா சொல்லு. சிரிக்கிறியா? நல்லா சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ அழ வேண்டியிருக்கும். அழ போறது நீங்க தான்டா முட்டாள். எங்களை பத்தி நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. எங்கிட்ட எந்த உண்மையும் வரவழைக்க முடியாது. நான் இங்கிருந்து தப்பிச்சிட்டேன்னா உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான்டா மறுவேலை. சொல்லுடா சிக்கந்தர் எங்க இருக்கான்? அத நான் சொல்றேன் சார். டைகர் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். நாம தப்பிக்கவே முடியாது சிக்கந்தர். என்ன வளர்ற தர்மதாஸ்! ஒரு ஜோசியரு என்னுடைய கைரேகையை பார்த்து சொன்னாரு எனக்கு ஆயுள் ரேகை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு. நாம ஒண்ணு செய்யலாம். நாம ரெண்டு பேரும் கோர்ட்ல சரண்டர் ஆயிடலாம். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எஸ்பி அருணோட கையில சாகிறத விட ஜெயில கம்பின்றது எவ்வளவோ மேல் சிக்கந்தர். வா வா சீக்கிரமா போய் ரெண்டு பேரும் சரண் அடைஞ்சிடலாம். மூளை உனக்கு குழம்பி போயிருக்கு தர்மதாஸ். பைத்தியமா புடிச்சிருக்க உனக்கு? ஐயோ அந்த எஸ்பி எப்ப வேணால். Ah!
தலையணைதான் ஹோலி 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 ஹோலி